பிட்காயின் அப்படின்றத வந்து ரொம்ப நாளாவே ஹை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் பிட்காயின் பிட்காயின் அப்படி ஆயிடுச்சு, பிட்காயின் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஹைப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி டுவெல்த்ல என்ன பயாலஜி குரூப்ல கூட எடுத்துட்டு போய் சேர்த்தாங்க. அந்த ஹைப்போடக்கே இந்த ஹைப் ரொம்ப ஹைப்பா இருக்கு. ஸோ அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு பிட்காயின்ல? என்னதான் நடந்துட்டு இருக்கு பிட்காயின்ல அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, பிட்காயின் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா. ஸோ டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி அப்படின்னாவே அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கரன்சிக்கு வந்து ஒரு நேஷனாலிட்டி இருக்காது, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்காது, அதை கவர்ன் பண்றது இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கரன்சி யாருக்கிட்டேருந்து எங்க போகுது, யாரு அதோட வேல்யூ நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சியை வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த என்டையர் ஸ்டோரியோட பிகினிங் என்ன, எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்ல ஆரம்பிக்குது. பிப்ரவரி மந்த் வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன், அதாவது டெஸ்லா ஸ்பேஸ்எக்ஸோட சிஇஓ இலான் மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட டெஸ்லா கம்பெனி வந்து $1.5 billion வந்து பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன், அவரோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ்ல ஒன்றான டெஸ்லா வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பீப்புள் வந்து அந்தளவுக்கு அதுலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் தட் என்ன அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, டெஸ்லா கார்ஸ் வாங்கணும்னா நீங்கள் பிட்காயினை வந்து பேமெண்ட்டாக கொடுக்கலாம், வி வில் அக்செப்ட் பிட்காயின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த ஹைப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். பீப்புள் வந்து பிட்காயின் பற்றி திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க, அதோட வேல்யூ வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. பட் ரீசண்டாக மே மந்த் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஓப்பனாக சில ஒப்பீனியன் சொன்னார். அதாவது ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னார் அப்படின்னா, பிட்காயின் அப்படின்றது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கேடு விளைவிக்குது. ஏன்னா மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நிறைய பேர் அதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த மைனிங் பண்ணுறவங்க பண்ணுறதுனால பிட்காயின் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னார். ஸோ மைனிங் பண்ணுறது வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்குது அப்படின்னா, மைனிங் பண்ணுறவங்களெல்லாம் பேன் பண்ண வேண்டியது தானே. மைனிங் பண்ணால் மைனிங் பண்ணுறவங்க பண்ணுறது மோசமான விஷயம் அப்படின்னா அதை அவங்க ஸ்டாப் பண்ண சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ பட் அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மைனிங்ன்றது வந்து பிட்காயினோட சர்வைவலுக்கு வந்து ரொம்பவே ஒரு தேவையான விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மைனிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் பணம், ஆர் ஃபிசிக்கல் மணி அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ண மணி அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்சனுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதே மணி வந்து என் கைவிட்டு போயிடும், அந்த மணியை நான் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. பட் டிஜிட்டல் கரன்சியில் அந்த மாதிரி இருக்காது. டிஜிட்டல் கரன்சியில் வந்து அவங்களால ஒரு காப்பி எடுத்து அதை ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியும். அது வந்து இட்ஸ் மாரலி ராங், பட் இட்ஸ் டூவபிள் இன் டிஜிட்டல் கரன்சி, அதாவது இந்த பிட்காயின் மாதிரிப்பட்ட கரன்சியில். டூ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதோட ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் ஸ்பெண்டிங் அப்படின்ற இந்த ஃப்ராட் பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயினோட என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக ஒரு பிளாக்செயின் லெட்ஜர் அப்படின்னு இருக்குது, அதில் எல்லாமே லாக் ஆகிட்டு வரும். ஏன் யார் யாருக்கு என்ன கொடுத்தாங்க எல்லாமே வந்து ட்ரைஸ் ஆகிட்டு வரும். இந்த மைனிங் அப்படின்ற பண்ணுறவங்க வந்து இதை கிராஸ் வெரிஃபை பண்ணி யாராச்சும் சேம் பிட்காயினை ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு கிராஸ் செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறையவே ப்ராசஸிங் பவர் தேவைப்படும், அதுக்காக அவங்க ஃபுல்லாக நிறையவே இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்களுக்கு பிட்காயின் மூலமாகவே அவார்டாக கொடுப்பாங்க. அதுதான் பிட்காயின் மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது, பட் நம்ம அதெல்லாம் ரொம்ப டீப்பாக உள்ளே போக தேவையில்லை. பட் இதுதான் வந்து மைனிங். பட் இந்த மைனிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸிங் பவர் தேவைப்படுது அப்படின்றதுனால இலான் மஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கேடு விளக்கி வைக்குது அப்படின்ற அவர் ஒப்பீனியனை சொன்னார். இமிடியட்லி ஃபாலோட் பை தட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரோட டெஸ்லா கம்பெனி வந்து இனிமேல் பிட்காயினை வந்து ஒன் ஆஃப் த பேமெண்ட் ஆப்ஷன்ஸாக நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ரொம்பவே ஹைப்பாக இருந்த அந்த பிட்காயினோட வந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயமாக மாற ஆரம்பிச்சிது. எப்படி பயமாக மாற ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
பையன் டுவெல்த் எக்ஸாம் நெருங்கும்போது தான் பையன் பாஸ் ஆவானா இல்லையான்னு தோண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவன் டாக்டர் ஆவானா இல்லையான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சேர்த்து விடும்போது பயாலஜி குரூப் தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி நிலமாயிடுச்சு, மக்கள் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்க 1.5 பில்லியனையும் வந்து அவர் எடுத்துருவார் அப்படின்னு பயந்து அதோட அதுலேருந்து எல்லாருமே இதாக அதில் அதோட போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே எடுக்க ஆரம்பித்தாங்க. அதோட வேல்யூ கடகடன் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் போதாது அப்படின்னு சைனீஸ் பேங்கிங் அசோசியேஷன் கூட பிட்காயினை வந்து இனிமேல் யார் எந்த டிரான்சாக்ஷனையும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லா சைனீஸ் பேங்க்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது மறுபடியும் ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த இவ்வளவு நடந்த நேரத்தில் பிகினிங் ஆஃப் மே மந்த்ல வந்து பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஒரு காயினோட வேல்யூ வந்து 50 lakh rupees இருந்துச்சு. 0.5 crore rupees இருந்துச்சு ஒரு காயினோட வேல்யூ. காயின் தானே, அதுக்கு என்ன பெரிய வேல்யூ இருக்கவா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. 50 lakh ஒரு காயினுக்கு இருக்கும்ன்றது என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. பட் வித்தின் அ மந்த், எண்ட் ஆஃப் த மந்த் வந்து இந்த ஹைப் எல்லாமே வந்து பிரேக் ஆகி அதோட வேல்யூ வந்து அதில் ஹாஃபாக மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு 50 lakh இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வித்தின் அ மந்த் வந்து அப்படியே ஹாஃப் ஆஃப் குறைஞ்சிருச்சு, 50% குறைஞ்சிருச்சு. பீப்புள் ஆர் ஷாக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் வந்து பிட்காயினில் நடந்திருக்கு. ஸோ மச் ஆஃப் ஹைப், ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிட்காயின் தான் ஃபியூச்சர், கிரிப்டோ கரன்சிஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு பலரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது மாதிரி ஸோ மச் ஆஃப் இமோஷனல் ரோலர் கோஸ்டர் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் இப்போ நடக்கிறது. பட் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து அவ்வளோதானா, அதுக்கு ஃபியூச்சர் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு தான் பலருமே நம்புகிறாங்க. ஸோ டெஸ்லா சிஇஓ கூட அவங்க ஈலான் மஸ்க் கூட, நாங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் இன்னுமே வச்சுருக்கோம், நாங்கள் அதை இன்வெஸ்ட் அந்த $1.5 billion இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து வி ஆர் நாட் கோயிங் டு லூஸ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, பல ரொம்ப ஒரு ரிச்சாக வேர்ல்டு ரிச்சான பீப்புளும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இமோஷனல் ரோலர் கோஸ்டர் ரைடை வந்து இங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ அதான் நான் ஐ தாட் ஐல் நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.